சமூக வலைத்தளங்கள்ல ரீசெண்டா ஒரு போட்டோ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த போட்டோக்கு பலரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. அந்த போட்டோவோட பின்னணி என்ன அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம். கனடா நாட்டை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க இளைஞர் ஒருவரை காதலிச்சு தன்னுடைய பெற்றோர் சம்மதத்துக்கு எதிராக திருமணம் செய்து அந்த இளைஞரும் அந்த பெண்ணும் மட்டும் தனியா வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் அந்த ஜோடிக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. குழந்தை பிறந்து சில மாதங்களிலேயே அந்த பெண்ணுடைய கணவர் ஒரு விபத்துல இறந்துட்டு இருக்காரு. அதன் பிறகு அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி தங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் காதல் கணவனை இந்த இளம் வயதிலேயே இழந்த அந்த பெண் தினமும் தன்னுடைய கை குழந்தையோட வந்து தன் கணவர் புதைக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல படுத்து கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த பையனை அந்த பொண் காதலிச்சு இருந்தா இந்த அளவுக்கு கை குழந்தையோட தன் கணவர் புதைக்கப்பட்ட இடத்துல தினமும் வந்து படுப்பாங்க. திருமணமாகி கணவர் ஒழுங்கா இருக்கும்போது இங்க பல பெண்கள் வழிமாறி போறாங்க. தான் சந்தோஷத்துக்காக பெற்ற குழந்தைகளை கூட கொலை செய்ய அளவுக்கும் போறாங்க. அதுக்காக கணவரை இழந்த பெண்கள் எல்லாம் சுடுகாட்டுல போய் தான் படுக்கணும்னு சொல்லல. கணவரோட இருக்கிற பெண்கள் தன் குழந்தை குடும்பத்துக்காக வாழணும்னு தான் நாம புரிஞ்சுக்கணும். இந்த பெண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.